நீங்கள் அளவுக்கு அதிகமாக உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயமே தெரியலையா? இல்லை நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபர் பதிலுக்கு உங்களை விரும்பவே இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ நீங்கள் ஒரு பர்சனை காதலிக்கிறீங்க, ஆனால் அந்த பர்சன் பதிலுக்கு உங்களை காதலிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லை. ரெண்டாவது, நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை விரும்புகிறாங்களா இல்லையா அப்படின்னே எனக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லை. அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 விதமான சைக்காலஜிக்கல் ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இன்னிலிருந்து இந்த 4 விதமான ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பர்சனை உங்கள் கூட உங்கள் வாழ்நாள் முழுக்க ரொம்ப அழகான பாண்டிங்கில் உங்களால் வச்சுக்க முடியும். சரி, ஓகே, உங்களுடைய பார்ட்னரை உங்கள் கூட லைஃப் லாங் கொண்டு வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் என்ன மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணவும் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ கேரிங் காட்டுறேன், இவ்வளோ ஜூம் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லாவே கவனிக்கிறேன், ஆனால் ஏன் அவங்க என்னை மட்டும் ஒரு ஆப்ஷனாகவே வச்சுருக்காங்க, ஆப்ஷனாக வச்சுருக்காங்களான்னு கூட டவுட்டாக தான் இருக்குது சம்டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் மனசில் வச்சுக்கோங்க. இன்னிலிருந்து நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பர்டிகுலர் டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டைம் மட்டும்தான் நீங்கள் கால் ஆர் மெசேஜை பண்ணணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைம் எல்லாம் நீங்கள் கால் ஆர் மெசேஜஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய டைமாக இருக்கணும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் ஒரு 5 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமை தான் நீங்கள் அவங்களுக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஒருவேளை அந்த பர்சன் தான் எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்களே, நல்லா கேஷுவலாக பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு கால் பண்ணுறது, 11 மணிக்கு மெசேஜ் பண்ணுறது, 1 மணிக்கு பேசுகிறது, 2 மணிக்கு மெசேஜ் பண்ணுறது, 3 மணிக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெகுலர் டைமில் நீங்கள் பாட்டுக்கு காலோ அல்லது மெசேஜோ அவைலபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் நீங்கள் ப்ரோக்ராம் ஆகவே மாட்டீங்க. ஆல் டைம், எனி டைம் கால் ஆர் மெசேஜ் அப்படிங்கிறத கட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களை மூவ் ஆன் பண்ணி அவங்க போயிட முடியும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சலிப்பு தட்டிடும். கான்செப்ட் புரியுதுங்களா? சீக்கிரமாகவே ஈடுபாடு இல்லாமல் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே போயிடும். ஸோ அதனால் எந்த டைம் வேணால் மெசேஜ் பண்ணலாம். காலையில் எழுந்துச்சு குட் மார்னிங் பண்ணலாம். குட் மார்னிங்லேருந்து அப்படியே கான்வர்சேஷன் பில்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்து மதியம் என்ன சாப்பிட்ட, என்ன லஞ்சு கொண்டு வந்திருக்க, இப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னலாம் நீங்கள் கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு பர்சன் இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க மனசில் பதிவு செஞ்சதுக்கு பிறகு ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு 5 மணி அப்படின்னா அடுத்த நாள் அதே மாதிரி 5 மணிக்கு தான் நீங்கள் மெசேஜோ காலோ பண்ணணும். அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை அது எவ்வளோ பெரிய சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஃபன்னாக கூட இருக்கட்டும், இல்லை ஏதாவது ரீல்ஸ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறீங்கன்னா கூட அவங்க உங்கள் கிட்டேருந்து ஏதாவது ஒரு சைன் வருமா அப்படின்னு காத்திருக்க வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கே என்ன பிடிக்கலாம், அவங்களாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களே உங்களை டவுன் பண்ணி நீங்களே உங்களை வந்து முடிவு செய்ய முடியாது, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நடந்துக்கிற நடைமுறையை வச்சு தான் அவங்க உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ 5 மணி அப்படின்னா நீங்கள் 5 மணிக்கு ரெகுலராக மெசேஜஸோ கால்ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த 5 மணிக்காக அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும்.
இந்த விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 21 days ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணாலே அந்த ஒரு ஹேபிட்டோ அந்த ஒரு சில விஷயங்களோ நம்மளுடைய சப்கான்ஷியஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரோக்ராம் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 24 மணி நேரமும் 21 நாளும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரோக்ராம் ஆகாது, ஓகேங்களா? அது கேஷுவலான ஒரு விஷயமாக மாறி போயிடும். அதுக்கு பதிலாக 5 மணி அப்படின்னா 5 மணிக்கு அந்த ஷார்ப்பாக ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய மனசில் எங்கே அவங்க கால் பண்ணல, ஏன் இன்னைக்கு 5 கால் ஆகிடுச்சு கால் வரல அப்படின்னு சிந்திக்க வைக்கும். ஸோ அது உங்களை தேட வைக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கூட கிரியேட் பண்ணும். அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2வது சைக்காலஜிக்கல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரானவர் ஆணாக இருக்கும் பட்சத்தில், மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த நபர் பார்த்திங்கன்னா மனசில் பட்டதெல்லாம் பேசுகிற ஒரு பொண்ணை தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆணை நீங்கள் பேச விட்டு காது கொடுத்து கேட்கணும். அப்படி அந்த பர்சன் பேசும்போது அந்த பர்சனை பற்றியும், அதாவது தன்னை பற்றியே தன்னுடைய குணத்தை பற்றியே அதிகமாக பேசுவாங்க. அப்படி ஒரு வேளை அந்த பர்சன் அவங்கள பற்றியும் அவங்களுடைய கேரக்டரை பற்றியும் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்காம இக்னோர் பண்ணிடுறீங்க, இல்லை ஓ நீ அப்படிப்பட்ட ஆளா, ஓ உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, ஓ உனக்கு இந்த விஷயமெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணினீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்ககிட்டருந்து விலகிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா, யாரெல்லாம் இதை கவனிச்சிருக்கீங்க? ஆம்பளை பசங்க கிட்ட, பசங்க பேசின அந்த சில நாட்கள்லேயே தன்னை பற்றியும் தன்னோட குணத்தை பற்றியும் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் நீங்கள் கேட்கும் பொழுது ஓகே, தன்னையும் ஒரு பொண்ணு கவனிக்கிறா, தான் பேசுகிறது மேலேயும் ஒரு விஷயத்தை கவனம் செலுத்துகிறா அப்படிங்கும் போது உங்களை வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ் இது தான் அப்படின்னு அவங்களுக்கு உணர முடியும், ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கோபமான கேரக்டர் இருக்குது, இல்லை ஒரு ஜோவியலான கேரக்டர் இருக்குன்னாலுமே அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து வா அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது தன்னையும் ஒரு பொண்ணு ஹீரோவாக நினைக்கிறா அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து ஆண்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். ஒவ்வொரு ஆணுக்குமே ஏதாவது ஒரு பொண்ணு நம்மளை ஹீரோவாக பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஆசை நிச்சயமாக இருக்கும். ஸோ நீங்கள் அவரை ஹீரோவாக பார்க்கும்போது, நீங்கள் அவரை மதித்து பேசும்போது அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம் க்ரியேட் ஆகும். அதற்கு பிறகு ஃப்ரெண்டாக இருக்க அந்த ஒரு நபருக்கு இந்த பொண்ணே மனைவியாக வந்தால் ஏன் தப்பு அப்படிங்கிற அந்த தாட்டை கூட உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 3வது ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசி நல்லா பழகுனதுக்கு பிறகு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது, அதிக உரிமையை எடுத்துக்கிறது, பேசி பழகிட்டோம்ல இப்போ எப்பவும் போல் வழக்கமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதீத அட்வான்டேஜெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, இதை எல்லாருமே ரெகுலராக வழக்கமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயந்தான். இதுதான் ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லணும். பாருங்க, நல்லா பேசிட்டாங்க, நல்லா பழகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸே கொடுக்காம, ஒரு கேப்பே விடாமல் உன் லைஃப்பில் நான் தான் இருக்கேன், நான் தான் உன் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்படிங்கிற இடத்த நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல், அதாவது கட்டுப்பாடுகளே இல்லாமல், எந்த விதமான நிபந்தனைகளுமே இல்லாமல் அடிக்கடி கால் பண்ணுறது, அடிக்கடி எந்நேரம் வேணாலும் பேசலாம், ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்ஃபர்டபுளான பிளேஸை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு எப்போ வேணால் கால் பண்ணுறது, எப்போ வேணால் அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரீடம் அப்படின்னா ஏன் மனசுக்குள்ளேயும் இருக்குல்ல அதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பேசுறது தப்பு இல்லை, அதுக்கு பதிலாக சொதப்புறது தான் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த பர்சன் உங்களுடைய பார்ட்னராகவே ஆனதுக்கு பிறகு கூட அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுங்க,
ஓவர அட்வான்டேஜ் வந்து எடுக்காதீங்க. நீ எங்கே போன, உன் ஃப்ரெண்டு கூட ஏன் சுற்றுற, உன் ஃப்ரெண்டை எனக்கு பிடிக்கல, இல்லை இல்லை நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆஃப்டர் தட் மேரேஜ் லைஃப்பில் கூட பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ என்ன தான் பேசி பழகினாலும் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத எடுக்கவே எடுக்காதீங்க. எப்போவுமே அவங்களுக்கான ஃப்ரீடத்தை நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்களே எடுத்துக்கிற நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட அடிக்கடி உங்களோட செயல்பாடுகள் மூலமாக கன்வே பண்ணால் போதுமானது. ஸோ தென் இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ டீப் அண்ட் டெப்த்தான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சாலும் அட்வான்டேஜ் அப்படிங்க மட்டும் இல்லாம இருந்தாலே போதுமானது அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்கிறதுக்காக. சோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது சைக்காலஜிக்கல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மனுஷங்க பிளான் இல்லாம வாழவே மாட்டாங்க. அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா ஒரு பிளானோட தான் வாழ்க்கையை நகர்த்துவாங்க. அதுலேயும் அதிகபட்சமாக மெஜாரிட்டி ஆண்கள் தான் வாட் நெக்ஸ்ட், லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், லைஃபை எந்த பாத்தில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானோடு எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இந்த பிளானை பற்றி ஆண்கள் எல்லார்கிட்டையுமேலாம் ஷேர் பண்ணிட மாட்டாங்க. தான் வாழ்க்கையில் யார் ரொம்ப யூனிக்காக நினைக்கிறாங்களோ அந்த ஒரு பர்சன்கிட்ட மட்டும்தான் ஆண்கள் தன்னோட வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பிளானை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளானை உங்கள் பார்ட்னர் ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். மேலே நாம் பார்த்தோம் இல்லையா மூன்று ஸ்டெப்ஸ், அந்த மூன்று ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த நாலாவது ஸ்டெப் வந்து தானாகவே இயற்கையாகவே நடக்கும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த பர்சன் உங்களை லைஃப் பார்ட்னராக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நான்கு ஃபார்முலா, இந்த நான்கு சைக்காலஜிக்கல் ஃபார்முலாஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட உங்களை அகெயின் காண்டாக்ட் பண்ணுவாங்க, அகெயின் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.